Hi, hello, welcome India English viewers. Today our guest is an entrepreneur and an actor, none other than Mohan Raman sir. Welcome to the show, sir. Vanakkam. Tamil say avanga vandu neenga padathula vena CM aagalam ana nija vaalkiyila CM aaga mudiyadhu appdin vandu Vijay sollirundanga. Apdiya? Ama. Avangalukku theriyuma nu Tamil Nadu makkaludaiya Manam என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதே தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தான் சினிமாங்கிறது மாயை இத பத்தி நான் பேச விரும்பலன்னு போட்டுருந்தாங்க. ஜிஎஸ்டி பத்தி விஜய் பேசினாப்ல இல்ல? ஆமா. மெர்சல்ல அப்ப இந்தமா ரியாக்ட் பண்ணாங்கல ஆச்சா பூச்சான்னு சினிமா மாயை தானே. இந்த மாயை பத்தி பேச மாட்டேன்னா ஏன் அந்த மாயை பத்தி பேசுனீங்க? சினிமா மாதிரி தான் சார் அரசியலும் துட்டு அதுக்கு தான் வந்திருக்காங்க எல்லாரும். நாட்டுக்கு நல்லது பண்ணனும், கலைக்கு நல்லது பண்ணனும்னு ஒருத்தன் கூட வரல. போய் அப்படி வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொன்னானா போய் சார் எல்லாரும் வந்து இப்ப அம்மா இல்லாததால தான் விஜய்க்கு வந்து குளிரிட்டு போச்சு அப்படிን ஸ்டேட்மென்ட்டே வந்து நிறைய பேர் கொடுக்கறாங்க இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க யார் இருக்காங்க யார் இல்லங்கிறது வேறங்க நியாயம் அநியாயம்ங்கிறது ஒண்ணுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது பல பேர் வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னா பயம் மரியாதை இல்ல அவங்க இல்லாத போதே இந்த ஆளுங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்களே கட்சிக்காரங்க அவங்க இருந்தா என்ன இருக்கும் சோ இட்ஸ் ஃபியர் அது ஜனநாயகம் அல்லவே ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கும் எப்பவும் என்ன வேணா சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உரிமை இருக்குன்னாக்க எஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எடுத்தேன் கவுத்தேன்னு இருக்க முடியாது படத்தில் வரும் கருத்துக்களின் மேல் காட்சிகளின் மேல் பெயர்களின் மேல் உங்களுக்கு வருத்தம் இருக்கு வருத்தப்படுறது நியாயம் என் நான் மதிக்கும் ஒரு தலைவரை யாராவது அவதூறாகவோ அவமானமாகவோ பேசியிருந்தா சித்தரித்திருந்தா எனக்கும் கோபம் வரும் அவங்களுக்கு வர அதிமுகவினருக்கு வரும் கோபம் நியாயமான கோபம் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறீங்கங்கிறது தான் எனக்கு கோபம் வந்துச்சுனா நான் கோர்ட்டுக்கு போவேன் இது அதானே பண்ணாங்க விஸ்வரூபம் ஒன்றில் கடைசியில் வந்து நீதிமன்றம் தானே சொல்லிச்சு இதில் இங்கே கட் பண்ணுங்க இங்கே வாய்ஸை மியூட் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஜட்ஜஸ் தானே சொன்னாங்க அந்த மாதிரி போயிருக்கலாமே அதை விட்டுட்டு தியேட்டரில் இருக்கிற கட் அவுட்டையும் பேனரையும் கிழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நாளைக்கு அவங்க ஒரு கட்சிக்கு ஒரு விழா நடத்துகிறாங்கும்போது விஜய் ரசிகர்கள் போய் இல்லீகலா எந்த கட்சியும் லீகலா பேனர் வைக்கிறது இல்ல தெருவுல அப்பப்போ வைக்கறாங்களே எல்லாமே இல்லீகல் பேனர் தான் அது அவங்க கிழிச்சாங்கன்னா சும்மா இருப்பாங்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ல அப்ப மாத்திரம் கைது பண்றல்ல நான் இப்ப கேக்குறேன் பேனர் கிழித்தவர்கள் யார் என்று எல்லா சேனல்லையும் இந்தியா கிளிட்ஸ் உங்க இது உட்பட நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க யார் ஒருத்த மேலயாவது கேஸ் போட்டுட்டாங்களா போலீஸ் போட்டுட்டாங்கன்னா நியாயம் நடக்குது இல்லாட்டா இது அநியாயம் அதர்மம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அசம்பிளி உறுப்பினர்களுமே ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணிட்டு போய் கிழிங்கடான்னு காமிச்சு கிழிக்க வச்சு என்ன அவங்க மேலே கேஸ் போடணும்ல நியாயப்படி ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து தவறாக சட்டவிரோதமாக பேனர் எழுப்பினாங்கிறதுக்கு அவங்கள மேலே 5 பேர் மேலே கேஸ் போட்டிருக்கான் பேனர் கிழிச்சவன் மேலே இல்லை பேனர் எரெக்ட் பண்ணவன் மேலே அதுதான் சொன்னேன் இது நியாயம் இல்லை தர்மம் இல்லை இது வந்து ரொம்பவுமே ஒரு அசிங்கம் அம்மா இல்லாத போது தான் துளிர் விட்டு போச்சுன்னா அவங்க இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்திருக்காமல் இருக்கலாம் கலைஞர் என்ன பண்ணார் இருவர்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அது எம்ஜிஆர் கலைஞருடைய வாழ்க்கையை பற்றி சித்தரிக்கிற ஒரு படம் தான் அவர் சும்மா தானே இருந்தார் அந்த படம் வரும்போது என்ன பண்ணார் இப்படியே பார்த்தாரு டைரக்டர் ஹீ டிட் கிவ் ப்ராப்ளம்ஸ் ஐ எம் நாட் சேயிங் நோ ஹீ கேவ் ப்ராப்ளம்ஸ் பட் ஹேவிங் கிவன் த ப்ராப்ளம் before the release he told எல்லா பார்ட்டிஸையும் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு யாரும் இந்த படத்தை பற்றி பேசாதீங்க இதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க போங்கன்ட்டார் படம் அப்படியே தப்புன்னு விழுந்து போச்சு இந்த படமும் அப்படியே ஆயிருக்கும் இவங்களா இதுக்கு பப்ளிசிட்டியை தேடி கொடுத்து சாதாரணமாக போக வேண்டிய ஒரு படத்தை ஒரு சர்ச்சைக்குரிய காவியமாக்கினதுக்கு அஇஅதிமுகவே பொறுப்பு சார் இப்போ சர்க்கார் இஷ்யூ வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு சென்சார் ஆன படத்துல சில சீன்ஸ்ல எல்லாம் நீக்கணும் அப்படினு சொல்றாங்க இது கரெக்ட்டா இல்ல தப்பா சென்சார் ஆன படத்துல சில சீன்ஸை நீக்கணும்னு சென்சார் போர்டை தவிர யார் சொன்னாலுமே தப்பு சென்சார் ஆன படத்துல சென்சார் போர்டே வந்து நீக்கணும்னு சொன்னாலும் அவங்க வந்து கொடுக்கப்பட்ட சென்சார் சர்டிஃபிகேட்டை வாபஸ் பெற்று பிறகு தான் நீக்கணும்னு சொல்ல முடியுமே தவிர சென்சார் போர்டுங்கிறது பாராளுமன்றத்தால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி நோபடி ஹேஸ் அ ரைட் டு பி சூப்பர் சென்சார் அதுக்கு மேலே நடந்த ஒரு ஏதோ ஒரு அமைப்பு எங்களை பற்றி இது பேசுது எங்களை பற்றி தாக்குது எங்களுடைய இது பண்ணுதுன்னு அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு court ku ponga. That is the only way you can agitate. But அரசாங்கமே அப்படி செய்யும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? So sir, இப்ப தலபதி படம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இதுக்கு முன்னாடியும் அவர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணாரு. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் அதிகமா எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க. அதிகமா வந்து அகைன்ஸ்டா போறாங்க. ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் மேல கண்டினியூஸா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல இருந்து ஒன்னு தெரியுது. அவர் அரசியலுக்கு கண்டிப்பா வந்துருவாருங்கிறது அவங்களுடைய கணிப்பா இருக்கலாம். என் கணிப்பு இல்ல. அவங்க கணிப்பா இருக்கலாம். நம்பர் 2 18 எம்எல்ஏக்களுடைய விவகாரத்துல கோர்ட் வந்து முடிவு கட்டிடுச்சு 6 மாசத்துக்குள்ள 18 சீட்டுக்கு இங்க எலெக்ஷன் பை எலெக்ஷன் வர போகுது அதை கண்டு பயமாக இருக்கலாம் ஏன்னா இந்த அரசு நீடிக்க வேண்டும் என்றால் அந்த 18ல மினிமம் 7 சீட் அவங்க எடுத்தானோ அப்பதான் அவங்களுக்கு மெஜாரிட்டி அவங்கன்னா யாரு ஓபிஎஸ் ஈபிஎஸ் அடியில் இயங்கும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம் பயமாக இருக்கலாம் டிடிவி தினகரன்ங்கறவர் வந்து ஒரு எதிர்ப்பா வந்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லா நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு கமல் சார் வந்து ஒரு ஃபோர்ஸோட வந்துக்கிட்டு இருக்காரு நாளைக்கு விஜய் கமலோட சேர்ந்து நான் தனிக்கட்சி ஆரம்பிக்கும் நிலையில் இன்னும் வரவில்லை ஆனால் என் சகோதரன் மூத்த சகோதரன் கமல்ஹாசன் ஐயா அவர்கள் வந்து விட்டார் அவருக்காக நான் போராட போகிறேன் அவருக்காக நான் போய் களத்தில் இறங்க போகிறேன்னு ஒரு லிங்க் பண்ணி விட்டான்னு வைங்க கமல் ஏற்கனவே டிஎம்கே அண்ட் காங்கிரஸோட நல்ல டேர்ம்ஸில் இருக்கார் ஸோ அவங்களும் சரி தம்பி நீ ஒரு 10 இடத்துல இருந்துக்கா நாங்கள் ஒரு 10 இடத்துல நின்றுக்கிறோன்ட்டாங்கன்னா இவங்களுக்கு டெபாசிட் காலி அந்த பயமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி பயம் எதுக்காக பயம்னு எனக்கு தெரியாது இது என்னுடைய யூகம் இதுபோல் தமிழ்நாட்டு மக்கள் 7 கோடி மக்களுக்கு ஆளுக்கு ஒரு யூகம் வரலாம் இவங்க ஏன் பயந்தாங்கன்னு ஆனால் பயந்தாங்கங்கிறது உண்மை நாளைக்கு அந்த 18 சீட்டில் அவங்களுக்கு சீட்டில் இந்த நான் சொல்லும்போது சொல்கிற மாதிரி இப்படி ஒரு லிங்காகி வந்துச்சு அதுவும் இவங்களே கிரியேட் பண்ண ஒரு மான்ஸ்டர் தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஒரு தப்பான கால்குலேஷனில் அவரை கட்சி விட்டு நீக்கலைன்னா எம்ஜிஆருங்கிற ஒரு தனி ஃபோர்ஸ் வந்திருக்காது அஇஅதிமுக வந்திருக்காது இவங்களும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ கமலை பகைச்சிக்கிட்டாங்க அப்போது அண்ணம்மா இருக்கும் பொழுது இப்போ விஜயை அப்போலேருந்தே இப்போ விஜயும் பகைச்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரஜினி சார் அப்போ பய தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு எங்கே யார் எப்படி வருவாங்கங்கிறது நமக்கு தெரியுமா சார் இவங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அங்கே தான் அவங்களுடைய தவறு இருக்குது அதுதான் வந்து சொல்கிறாங்க சார் ஜென்ரலாக வந்து சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் சார் வரலாம் அப்போது இல்லைண்ணே எனக்கு புரியலைங்க அரசியலுக்கு வரதுக்குன்னு ஏதாவது தனி படிப்பு இருக்கா இருக்குது பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு கோர்ஸ் நடத்துகிறான் இப்போ அரசியலுக்கு வரவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டா வராங்க கண்டிப்பாக ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு மருத்துவர் இல்லையா ஐயா மருத்துவர்னு தானே கூப்பிடுறாங்க அப்போ ஏன் டாக்டர் வந்தாங்க அதெல்லாம் தப்புங்க 21 வயது நிரம்பிய ஒரு இந்திய குடிமகன் குடிமகள் தெளிவான மனம் இருந்தால் அரசியலுக்கு வரலாம் அவன் எந்த தொழிலேருந்து வராங்கிறது தேவையே இல்லை இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஏரியாவில் இருக்கார் அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாரு பண்ணுறாரு ஒரு ஏரியாவையே டெவலப் பண்ணிக்கிட்டு வர்றார் அவர் தேர்தலில் நிற்கிறார் நீ எப்படி நீ இவ்வளோ நாள் வந்து மக்கள் மனசாங்க இருந்து கவர் பண்ணிட்ட நீ வரக்கூடாதுன்னா இந்த ஊரில் நிற்காது வேறு ஊருக்கு போய் நில்லுன்னு சொல்லுவியா நீ ஏண்டா வரேன்னு கேட்கலாமே தவிர இங்கேருந்து வர அங்கேருந்து வரேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது நாளைக்கு அப்புறம் இதுவும் சொல்லுவாங்களே இதுலேருந்து வர ஓகே இந்த ஜாதியிலேருந்து வரக்கூடாது இந்த மதத்துலேருந்து வரக்கூடாது இந்த மொழி பேசுகிறவங்க வரக்கூடாது சொல்லலாம்ல தப்புங்க ஜனநாயகத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும் அவ்வளோ ஓப்பனாக இருக்கும்போது தான் அது ஜனநாயகம் க்ளோஸ்டாக சர்வாதிகாரம் நம்ம இன்றைக்கி ஜனநாயகத்தில் இருக்கோமா சர்வாதிகாரத்தில் இருக்கோமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ சார் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து சீன்ஸ் நீக்கிறதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ட்வீட் போட்டிருந்தீங்க ஜென்ரலாகவே வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் காசு பணம் துட்டு மணி அது இது எதுக்கு எடுக்கிறீங்க எதுக்கு கலை உணர்வா நீங்கள் நடத்துகிற பத்திரிகை எதுக்கு நடத்துகிறீங்க காசுக்கு தானே படம் ப்ரொடியூசர் காசுக்கு தான் சார் எடுக்கிறான் நான் காசுக்கு தான் சார் நடிக்கிறேன் சும்மா இந்த இதில் நான் வந்து சமூகத்தை மாற்றுறேன் உலகத்தை மாற்றுறேன் புண்ணாக்க மாற்றுறேன் எல்லாம் துட்டுக்குங்க அவங்க 100 கோடி ரூபா போட்டிருக்காங்கன்னா அந்த 100 கோடி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோன்னு அவங்க பார்ப்பாங்க பத்மாவதினு ஒரு படம் பண்ணாங்க அவன் 200 கோடி எடுத்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் அவன் எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு தான் பார்த்தான் பத்மாவத்துன்னு பேயப்பா வெறும் பத்மான்னு பேர் வை ஓகே பத்துன்னு வை பான்னு வெயினா கூட வச்சுருப்பான் அவனுக்கு ஹி ஹேஸ் டு ப்ரொடெக்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சமூகத்தை திருத்தணும் சமூகத்தை மாற்றணும்னா அந்த படத்தில் பாட்டு வைக்காத ஒன்றும் வைக்காத பெரிய ஹீரோவே தேவையில்லை யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்கலாமே டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கலாமே யார் பார்ப்பா அந்த டாக்குமெண்ட்ரியை Vijay ninnu or glamour order in the Kadakabri Sona as Papa. So it's money, sir. So, sir, Vijay Vande Todandi in the Mari script contribution in the Vidatla and the Adima Pandra. Matha actors வந்து in the love effort put to Pandradilla Abdingrade, General Alarum, Pesakudi or Visham. I mean, in a politically motivated script, sir. Rajini sir, அவருக்கு suitable ஆகற மாதிரி படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கமல் சார் suitable ஆகற படம் பண்ணிட்டு இருக்காரு. Maybe he is evolving his style. Ajith is doing films of his style. So politically ஒரு ஆக்டிவா இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து பண்றாருனா இவருக்கு maybe he wants that நானானே இட்டால் நீ MGR தான சார் பாடுனாரு. ஜெமினி கணேசன் சிவாஜியும் பாடலையே. அவங்க அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கறாங்க, பாட்டு எடுக்கறாங்க. இந்த அரசியல் கேம்பெயினிங் இதெல்லாம் வந்து சினிமால காமிச்சு அது வந்து ஒரு real campaign மாத்திரது சரியில்லைன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஏன் இருக்க? 55 வருஷமா அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. திராவிட கழகத்தின் வளர்ச்சியே சினிமானால தானே. பேரறிஞர் அண்ணாவுடைய தாட் process, அவருடைய rationalism, அவருடைய பகுத்தறிவுவாதம் இதெல்லாம் வந்து மக்களே எப்படி ரீச் ஆச்சு? சினிமா மூலமா தானே. அப்புறம் எப்படி சினிமா வேணாம்னு சொல்றாங்க? அந்த திராவிட கட்சி போட்ட குட்டி தானே எல்லாமே. அவங்க வந்து பூரா N.S. Krishnan முதற்கொண்டு எல்லாரும் சினிமாவை தான கையாண்டாங்க. So cinema is the root cause. So உங்களுக்கு சினிமாவோட பவர் தெரியும். இதனால இன்னொரு MGR உருவாகலாம், ஒரு ஜெயலலிதா உருவாகலாம், அரசியல் உருவாகலாம், மாறலாம் அப்படின ஒண்ணே தான் வந்துட்டோம். நாங்க வந்துட்டோம். இனி வேற யாரோ வந்தற போறாங்கன்னு பாலத்தை எடுக்கணும்ன்றாங்க. So sir உங்க டாட்டர் வந்து இந்த இஷ்யூக்கு Twitterல வந்து ஏர் முருகதாஸ்க்கு we both are there to support you அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. இது வந்து விஜய் ஃபேனா? சார் தமிழ் சினிமால இருக்கிற நாங்க அதாவது நானோ என் டாட்டரோ அஜித், விஜய், கமல், ரஜினி சார் எல்லாரோட ஃபேன்ஸ் தான். She has acted in a few films with him, few films with Ajit. அவளுக்கு ரஜினி சார் கமல் சாரோட நடிக்கலன்னு ஆசை பட் but அதுக்குள்ள அவளுக்கு ஹைதராபாத்ல she is fully busy. 25 days a month she is busy by God's grace. So very happy. This is against principles of correctness. It is against free speech. நாளைக்கு ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ கொஞ்சம் கூட யாரையுமே தப்பா பேசாம ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னா என்ன சார் எடுப்பான்? பாட்டி இட்லி சுட்ட கதையை கூட எடுத்தா காக்கா வருத்தப்படும் சார். காக்காக்கள் வருத்தப்படுகிறது அப்படினு சொல்லிட்டு படத்தை தடை பண்ணுன்னு சொன்னாலும் சொல்வாங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட், நல்ல ட்ரெண்ட் இல்ல. அந்த அர்த்தத்துல she is இது. But she is also a Vijay fan. அது தப்பே கிடையாது. She is an Ajith fan. Fan னு சொன்னா நான் சிவாஜி கணேசன் fan. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரஜினி பிடிக்கும். விஜய் ஜாஸ்தி மூவ்மென்ட் பண்ணது இல்ல நாங்க. Though I have acted in once more and so many other films with Vijay. அவர் ஒரு சைலண்ட் டைப், ஸ்ட்ராங். அவர் ஒருவர் அண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மரியாதை. வெரி காம், வெரி கூல். இப்போ சமீபத்தில் சிம்பு கூட நடித்தேன், ஒரு சுந்தர்சி படத்தில். அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே தான் வந்தார். ஸோ எனக்கு ஒரு சீனியராக எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசில் சீனியர் நான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். என்ன நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படி யாருக்கும் ஃபேன் இல்லாமல் இருப்பேன்? எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்தால் நான் எழுந்து நின்று கேட்பேன். அதனால என்ன பாதகம் வந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் ரிட்டையர்டு. இவங்க என்ன மிஞ்சி போனால் 4 ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி மோகன் ராமன் இனிமே போடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். சொல்லுங்கள் போங்க, என்ன போச்சு? ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ். மடியில் கணம் இருந்தால் தானே சார் நம்ம பாய் பண்ணோம். அதனால தான் நான் வந்து போல்டாக பேசுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.